இன்னைக்கு வந்து ரொம்ப லாங் டைம் ஆகுது. நிஃப்டி ஃபிஃப்டியோட மார்க்கெட்டோட அனலைசிஸ் பார்த்து ரொம்ப லாங் டைம் ஆகுது. அந்த நிஃப்டி ஃபிஃப்டியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ரொம்ப நாளாக போகலன்னு கேட்டால் இந்தியன் மார்க்கெட்டை நான் பார்க்கல. ஸோ பட் ஓகே, இன்னைக்கு பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பர்சன் எங்கள் டீம் சொல்லி அந்த பர்சன் வந்து எந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்தாலுமே ப்ரோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைசிஸ் கேட்குறாங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பர்சனுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்னோட அனலைசிஸை மட்டுமே நீங்கள் நம்பாதீங்க. எவ்வளோ எஜுகேஷனல் வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஓன் அனலைசிஸ் பண்ணுங்க. ஸோ என்னால் ரெகுலராக வந்து நிஃப்டி ஃபிஃப்டியே நான் பார்ப்பேனான்னு கேட்டால் இல்லை, நான் என்னால் வந்து ஒரு பிளான் கொடுத்துட முடியும். அந்த பிளான் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அண்ட் தென் நம்மளுடைய கோல்டு ப்ரெடிக்ஷன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு டாப் நாச் ஹிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது, ஏன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது இல்லை மார்க்கெட்டு கீழே வராது, மார்க்கெட் அப்படி இப்படி வளர்த்துனாங்க. ஆனால் எல்லாருமே நான் தெளிவாக சொன்னது மார்க்கெட் இந்த ஏரியாவை தாண்டற வரைக்கும் செல்லு தான் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோ கூட நான் டேக் பண்ணேன், அதை போய் பாருங்கள் எந்த அளவுக்கு கோல்டு மார்க்கெட் வந்துட்டு ட்ராப் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி சர்வே பண்ண போகிறோம், எப்படி சர்வே பண்ண போகிறோங்கிறத நான் என்னவாக இருக்குன்னா டாப் நாச்சாக இருக்கும். ஸோ என்னோட பிளான் அப்படிங்கிறது இப்போ ஒன்றும் இல்லை. சி, இப்போ நான் வந்து கோல்டு மார்க்கெட்டில் வந்துட்டு செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படின்னா, செல்லுக்கான ப்ராபபிலிட்டி எங்கெங்கெல்லாம் அமையுமோ அங்கங்கெல்லாம் என்ன பண்ணணும், செல்லுக்கான வாய்ப்பை தேடணும். சி, இப்போ கூட என்னோட ஒரு ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கு சர்டிஃபிகேட்டேட்டாக கோல்டில், அந்த செல்லுக்கான ப்ராபபிலிட்டினா மோடன். இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை, இன்கேஸ் நான் வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி மூவ் பண்ணிட்டேன், ஸோ ஸ்டாப் லாஸுமே அடித்தாலுமே மார்க்கெட் என்னன்னா இட்ஸ் காஸ்ட் டு காஸ்ட். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம். இப்போ எல்லாரும் கேட்ட இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம தேஜினை சர்வே பண்ணான்னு கேட்டால், எஸ் கம்பல்சரி இந்தியன் மார்க்கெட்டில் அஸ் எ இன்வெஸ்டர் நான், ஓகேங்களா? ஸோ நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அஸ் எ இன்வெஸ்டர் நான், ஸோ ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் நான் பண்ண மாட்டேன். பட் நிஃப்டி ஃபிஃப்டி அனலைசிஸ் நம்மளுடைய கான்செப்ட்டுக்கு ஓடி பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஹிட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னுடைய நிஃப்டி ஃபிஃப்டி அனலைசிஸ் பார்க்கல அப்படின்னா என்னோட டீமை அதுக்குன்னு செப்பரேட் பிளேலிஸ்ட் ரெடி பண்ண சொல்கிறேன். என்னோட நிஃப்டி ஃபிஃப்டி அனாலிசிஸ் நான் கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ இந்தியன் மார்க்கெட்டில் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். அண்ட் தென் டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது, நான் ஃபினான்சியல் அட்வைசரும் கிடையாது. நான் எனக்கு பர்சனலாக என்னோடைய மார்க்கெட் வியூவை இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்கிறேன், விருப்பம் இருக்கிறவங்க அந்த இடத்த என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல நான் சொல்லப்படுறேன். ஸோ ஓகே, லெட்ஸ் இட் கோ ஃபார் தட். ஸோ மார்க்கெட்டுடைய நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் மந்த்லி இல்லைன்னா ஓவர் வியூ பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ மந்த்லிலேருந்து வருவோம். ஸோ மந்த்லி மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியுது, தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாத்திருக்கு. தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, ஒரு இடத்துல நிப்பாத்திருக்கான். இப்போது இந்த நிஃப்டி மார்க்கெட் கிராஷ் ஆகணும்னா சில விஷயங்கள் நடக்கும். ப்ரோ நிஃப்டி கீழே வரணும், கீழே வரணும்னா ஒரு கிராஷ் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் வரும். ஸோ இப்போ குளோபல் மார்க்கெட்டோட இம்பேக்டுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ குளோபல் மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்ட் இருக்குது. என்ன இம்பேக்ட் இருக்குது? சிம்பிள், இப்போ குளோபல் மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்ட் இருக்குது என்னன்னா, ஸோ வாழ்க்கால அடிப்படையாக, ஓகேங்களா? ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக இதில் வந்து அடிப்படும். ஸோ ஓகேங்களா, அதாவது யூஎஸ் கண்ட்ரி ஒரு கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணோம், சைனா ஒரு கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணோம், ரஷ்யா. ஸோ இதனால மார்க்கெட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ வார் அப்படிங்கிற ஒரு ரீசன், அண்ட் தென் யூஎஸோட எலெக்ஷன், இதெல்லாமே நிஃப்டி ஃபிஃப்டிலையும் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால், எஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டினா என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிடணும். ஸோ டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ், டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ்னால் வெறும் இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் இல்லை, மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மல்டி பிராண்டுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காலையும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் அனதர் கண்ட்ரீஸ்லையுமே அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும். இப்போ ஸ்விஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாருதி ஸ்விஃப்ட் வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, துபாயிலுமே இருக்குது. லைக் அதே மாதிரி தான் மல்டி லெவல் கம்பெனிஸ் சொல்லுவாங்க, மல்டி நேஷனல் கம்பெனிஸ் சொல்லுவாங்க, அதாவது எம்என்சி, அந்த மாதிரி கம்பெனிஸுமே எதில் இருக்குது, நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது. அப்போது இதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னா இம்பேக்ட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ அந்த பேசிக் அடிப்படையில் மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் இன்னுமே என்ன ஆகலாம், கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மந்த் கேண்டலே எடுக்கிறேன். மந்த் கேண்டலோட ஹை அண்ட் லோ எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த கேண்டல் லோ எடுத்தால் மட்டும்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மந்த் கேண்டலுடைய லோவை நான் எடுத்துக்கிறேன். அதாவது எடுத்து அப்படின்னா லாஸ்ட் கேண்டலே இதுதான். இப்போ இந்த கேண்டல் லோவை எடுத்தால் தான் மார்க்கெட் என்ன ஆகும், கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் என்ன சொல்றேன், லோவை எடுத்து இந்த மந்த் கேண்டல் க்ளோஸ் ஆகணும், இந்த மந்த் கேண்டல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா
மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வருதுன்னு அர்த்தம். அதுக்கு க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் அதுக்கான செட்டப்ஸை நான் போஸ்ட் பண்ணேன். இப்போ இந்த இடத்த நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீக்கு போகிறேன். ஸோ வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு இம்பாக்டான ஏரியாவாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மொமெண்டம் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. லைக்கா இந்த இம்பல்ஸ் ஒரு ஸ்விங் இதுதான், அப்போ லோ எது, இதுதான் நம்ம லோவா, நம்ம என்ன பண்ணிப்போம், டிசைட் பண்ணிப்போம். ஸோ அப்போது இந்த லோவை நான் மார்க் பண்ணிக்கணும் ரைட்டா. ஸோ இப்போது மார்க்கெட்டானது இந்த லெவலை டாமினேட் பண்ணுச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2473 அப்படிங்கிற லெவல் இருக்குது தெரியுமா, இந்த லெவலை டாமினேட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் 2389 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்காது. ஓ மோர் தென் 1000 points கீழே ட்ராப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த இடத்துல இப்போ 2473 டாமினேட் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் எங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா லெட்ஸ் கோ ஃபார் பை. அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு ஏரியாலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா பை தான் ரைட்டா. இந்த மந்த்லி கேண்டல் இதை உடச்சிருச்சு அப்படின்னா அடிச்சு சொல்றேன் மந்த்லி இந்த இடத்துக்கு வரும். இதையும் உடச்சிருச்சுன்னா இந்த இம்பல்ஸ் மொமெண்டம் கரெக்ஷன் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகும். இல்லை இந்த கரெக்ஷன் ஏரியாவையும் உடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆக வேணாம், கண்டிப்பாக இதுக்கு தான் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட மூமெண்டம் எங்கத்துக்கு சான்சஸ் இருக்குன்னா பையாக தான் சான்சஸ் இருக்கு ரைட்டா. அப்போ மேஜராகவே பையிங் ஏரியா எங்கன்னு பார்ப்போம். இப்படிக்கு பையிங் ஏரியா எதுவாக இருக்கு இந்த லெவல், அதாவது 2459. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க வேண்டியது 2459 என்னது பையிங் ஏரியா. ஸோ தெரியாது ஓகே. ஸோ இந்த இடத்துல உடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும் ரைட்டா. ஸோ இப்போ இந்த இடத்த உடைக்க வைக்கணும், அதாவது வீக்லியில் என்ன பண்ணணும், இந்த லெவலில் உடைக்கணும் ப்ளஸ் மந்த்லியும் உடைக்கணும் ரைட்டா. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் ஃபேஸில் இருக்குது. இந்த வீக் முடிகிறதுக்கு என்ன நாள் இருக்குது, ரெண்டு நாள் இருக்குது, வியாழன் வெள்ளி ஓகேவா, ரெண்டு நாள் இருக்குது. ரெண்டு நாள் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சப்போஸ் வீக்லிலையும் இந்த இடத்த எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் என்ன ஆகலாம், நெக்ஸ்ட் வீக்கு இந்த இடத்துக்கு ஜேர்னி பண்ணிவிட்டு அடுத்த வீக் என்ன ஆகலாம், ஷூட் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வச்சிட்டோம், இப்போ மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம ரிப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு கோ ஃபார் அ டே, இதுதான் நம்மளுடைய மேஜர் ரொட்டீன். ஸோ இன்னைக்கு இப்போ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு 2:30 இன்னும் மார்க்கெட் முடிகிறதுக்கு 1 hour இருக்குது. இந்த 1 hourல மார்க்கெட்டை என்ன பண்ண போகிறான், 1 hourல மார்க்கெட்டை என்ன பண்ண போகிறான், இல்லை நாளைக்கு கூட இதோட ரிஃப்ளெக்ஷன் ஆகலாம். இந்த 1 hourல மார்க்கெட் என்ன ஆக போகுது ரொம்ப இம்பார்ட்டண்ட். லாஸ்ட்டு ஒரு 6 days மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா செல்லிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த செல்லிங் ப்ராபபிலிட்டி இருக்கிறப்போ இந்த செல் கேண்டலோடைய ஹையை செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த கேண்டலோட ஹையை நான் பார்க்குறேன். இப்போ இந்த கேண்டலோட ஹையை மார்க்கெட்டு உடைக்க போகுதா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு நான் டிசைட் பண்ணேன். உடனே சொல்லலாம் ப்ரோ கேப் அப்பில் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. எஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆனது எங்கே, இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துச்சு. செல்லிங் ப்ரெஷர்னால திருப்பி மார்க்கெட்டு எப்போ மேலே போகும் அப்படிங்கிறது தான் இந்த இடம். ஆனால் டே கேண்டலோட ஹையை இன்னும் என்ன பண்ணலை, எடுக்கலை. இப்போது நாளைக்கு இந்த கேண்டலோட ஹையை இருக்குதான்னு பார்க்கணும். நம்பர் 1, இப்போ இங்கே என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் தான் போய் பார்ப்போம். என்ன நடந்ததுன்னா 4 hour கேண்டலோட ஹையுமே இருக்கலை ரைட்டா. இப்போ ஒன்று எனக்கு இந்த ஹையை டாமினேட் பண்ணணும், அப்படி இந்த லோவை டாமினேட் பண்ணணும் ரைட்டா. இங்கே என்ன நடக்க போகணும், வெயிட் பண்ணணும். நிதானமாக என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க, மேஜர் அனலைசிஸ் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஹையை அதாவது இந்த லோவை எடுக்காத வரைக்கும் இந்த ஹையை மார்க்கெட் வச்சுட்டா கழிச்சு நெட் மார்க்கெட் டோட்டலாக என்ன ஆகும், மேலே போட்டுக்கான ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி இருக்குது நம்பர் 1. ஏன்னா மேஜராகவே என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குன்னா பைக்கு தான் சான்சஸ் பார்க்கும். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம், மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரோ இப்போ என்ன நடக்க போகுது எனக்கு அதுதான் மீன். ஏன்னா மார்க்கெட்டை போட்டு வாங்கி நம்ம வந்து ட்ராவல் தான் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 hourக்கு ஒரு பயிற்சி செக் பண்ணுவோம். 1 hourல அஸ் பர் மை அனாலிசிஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இந்த மொமெண்டமுக்கு இவ்வளோ ரூபா மார்க்கெட் போயிடுச்சு. இனிமேல் மார்க்கெட் என்ன ஆகலாம்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அப்போ மேலே போகிறதுக்கான வாய்ப்பை நான் வந்து இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு அந்த இடத்துல நான் டிசைட் பண்ண போகிறேன். இப்போ ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக அப் ட்ரெண்டில் இருக்குது ரைட்டா. இப்போது அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடம் ஸ்விங்கு லோவாக ரியாக்ட் ஆகும். இந்த இடம் என்னவா ரியாக்ட் ஆகும், ஸ்விங்கு லோவாக ரியாக்ட் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடம்னா நம்மளுடைய நெக்ஸ்ட்டு பையிங் ஏரியா. ஸோ இப்போ மார்க்கெட்டு செல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பை ஆகிறதுக்குமே வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே இதுதான்.
செல்லாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதே சமயம் பை ஆகிறதுக்குமே வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணால், இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த ஸ்விங் லெவலில் கூட பை ஆகலாம். சி ரெண்டே இடம் தான். இப்போ நாளைக்கு நமக்கு மார்க்கெட் என்ன பண்ண போகலாம், நம்மளோட ரூலே பார்த்தீங்க அப்படின்னா உடனே ட்ரேட் எடுக்க முடியும். நம்ம ரூலே என்ன, உடனே ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரானா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இப்படி வந்து மார்க்கெட் இறங்கலாம் ரைட்டா. திருப்பி இந்த மாதிரி வண்டி இறங்கி இந்த இடத்த ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் ஆனால் வி கேன் கோ ஃபார் அ பை இன் திஸ் ஏரியா. இல்லை இந்த மாதிரி நடக்கலை, நடக்காமல் மார்க்கெட் இந்த இடத்த உடச்சு இந்த இடத்த பண்ணா ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் எங்கே வரப்போம், ஸ்விங் லோக்கு வரப்போம். ஸோ நமக்கு தெரியும் எங்கேருந்து எங்கே மார்க்கெட் போகும், எங்கேருந்து எங்கே மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு தெரியும், அவ்வளோ டீச் பண்ணிடுவோம். ஸோ அப்போது இந்த மாதிரி நடக்குதா இல்லை இந்த மாதிரி நடக்குதுன்னு பொறுமையாக இருந்து மேஜர் டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகணும். ஆனால் மேஜராக எடுக்கிற நான் இப்போ ட்ரை பண்ணணும், பைக்குனா ட்ரை பண்ணேன். ஏன் இப்போ நிற்கிறது ஒரு நல்ல டே உடைய ஸ்விங் லோவில் நிற்கிது. ஸோ மார்க்கெட் கீழே பார்ப்பானா இல்லை மேலே பார்ப்பானா, ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். ஸோ வில் வெயிட் மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம், பார்த்துட்டு ஏற்ற மாதிரி பார்ப்போம். ஸோ நம்மளோட ஏரியா பார்த்தீங்கன்னா பையிங் ஏரியா இது 24950லேருந்து 900ல் ஒரு நல்ல பையிங் ப்ராபபிலிட்டி கிடைக்குது. அப்படிங்கப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகும்போது பை ஆகலாம். ஸோ ஆனீங்க அப்படின்னா உங்களாலுமே ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அனலைசிஸ் கொடுக்கும். எனக்கு நன்றி.